இன்றைய நாளும் கோலும்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்ராடம் மற்றும் திருவோணம் இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் இன்றைய யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய வார சூலம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேற்கு திசை நோக்கி பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்துவிட்டு உங்களுடைய பிரயாணங்களை தொடரலாம் பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள்னு பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகையோ அல்லது நண்பர்களின் வருகையோ சிறு மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலை பொழுதில் விநாயகரை பிரார்த்தனை செய்வது நல்லது பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மனதில் சிறு குழப்பங்கள் இருக்கும் மாலை பொழுதில் உங்களுடைய குடும்பத்தாருடன் பொழுதை கழிக்கும் பொழுது மனதில் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளினால் மனக்குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் நல்லது பரணி நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான நாளாக அமையும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றோர்களிடத்தில் சிறு குறைகளும் குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் இந்த நாளில் உங்களுக்கு திருப்தியான நாளாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு மனதில் சிறு குழப்பங்கள் வரலாம் நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ இந்த குழப்பங்கள் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக அமையக்கூடும் ரிஷபராசி நேயர்கள் இன்று காலை பொழுதில் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்தால் இந்த நாளில் வரக்கூடிய இன்னல்கள் விலகி குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு உடல் நலனில் அக்கறை தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது வெளியூர் பிரயாணம் செல்பவர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சயனத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஆலயத்திற்கு சென்று வருவதால் இந்த நாளில் குழப்பங்கள் தீரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் இன்று வரக்கூடிய மனக்குறைகள் நீங்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணம் செய்பவர்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் அதிகம் இருக்கலாம் இன்று புதிய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ தவிர்ப்பது நல்லது கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதில் ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கும் இந்த நாளில் கடகராசி நேயர்கள் காலை பொழுதில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சிறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பசுமாட்டிற்கு அன்னதானம் செய்வதோ அல்லது ஏழைகளுக்கு மூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் இந்த நாளில் வரக்கூடிய மனக்குறைகள் நீங்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபம் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பெற்றோர்களிடத்தில் சொத்து விவகாரங்களில் சிறு மன குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு நேயர்கள் இந்த நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான நாளாக அமையக்கூடும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சொத்து விவகாரங்களில் மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பண ஏற்படும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் கன்னிராசி நேயர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் சாதுக்களுக்கு தரிசனம் செய்து சாதுகளுக்கு வஸ்திர தானம் செய்தால் நல்லது சந்நியாசிகளை தரிசிப்பதும் சந்நியாசிகளுக்கு செய்தால் இந்த நாளில் உங்களுக்கு திருப்தி வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்குவதோ அல்லது சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கோ இன்று முடிவெடுப்பது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்களும் பிரயாணங்களும் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசினியர்கள் இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றினை மாலை சாற்றி துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நேயர்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகம் இருக்கலாம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உறவினர்களால் சிறு மனக்கவலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் பிரயாணங்களும் அதிகம் இருக்கும் நேயர்கள் இன்று விநாயகப் பெருமானை வணங்கி அருகம்புல் அர்ச்சனை செய்தால் இந்த நாளில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகும் ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் வரலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை பொழுதில் ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் உறவினர்களினால் ஏற்படும் காலை பொழுதில் பைரவரை பிரார்த்தனை செய்து நாய்களுக்கு உணவருந்தினால் இந்த நாளில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு திருப்தி ஏற்படக்கூடும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் உடல் உபாதைகள் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சுமூகமும் ஒரு நல்ல சந்தோஷமும் இருக்கக்கூடும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்தால் நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரிய பகவானை வணங்கி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த நாளில் தனுசு ராசி நேயர்களுக்கு அதிக பலன்கள் உண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்படலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதுக்களின் தரிசனம் உண்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய சாதுக்களுக்கு தானம் மற்றும் அன்னதானம் செய்தால் நீங்கள் செய்த பாவங்கள் தீர்ந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மகர ராசினியர்கள் இன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமானை வணங்கி அருகம்புல் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றினால் கும்பராசி நேயர்களுக்கு திருப்தியான நாளாக அமையும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்று வெற்றி அடையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் மீனராசி நேர்கள் இன்று காலை பொழுதில் விநாயகரையும் மற்றும் முருகப்பெருமானையும் இன்று வணங்கினால் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும்